அனைவரும் செய்யறோம் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து உன்னாலே என்னாலும் அந்த சாங்கில் வந்து நான் வந்து டிரான்ஸ்லேஷன் அன்றைக்கி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அந்த டிரான்ஸ்லேஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால இன்றைக்கி அந்த எக்ஸ்பிளனேஷனை ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பாடுறேங்க, கவலைப்படாதீங்க, யாரும் எங்கேயும் ஓடி போகாதீங்க, நான் இன்றைக்கி பாட மாட்டேன் ஓகேங்களா. ஸோ பாடாமல் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்லேஷனை மட்டும் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் போட்டுருப்பேன், நொத்தே முனே மெயில்தோ நேசமி சந்தா அப்படின்ட்டு, அதாவது உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுது அப்படின்றதோட அர்த்தம் வந்து இந்த லைன் அப்படின்னு போட்டிருப்பேன். உன்னாலே ஃபஸ்ட்டு வேர்டை எடுத்துக்கோங்க, உன்னாலே அப்படின்ற வார்த்தைங்க. உன்னாலே அதாவது உன்னுடைய காரணத்தால், நீ உன்னால தான், அதாவது நீ தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி மீனிங் கரெக்டாக. அதே மாதிரி கொரியனில் நீ தான் அதுக்கு காரணம் உன்னால அப்படின்றதுக்கு வந்து நோ தேமுனே அப்படிம்பாங்க. தேமுனே அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கு காரணம் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட். அதாவது நானா நத்தே முனே, நீங்களா நொத்தே முனே, அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்டை பொறுத்து ஒரு விளைவு வந்து உருவாயிருக்கு அப்படின்றது தான் அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு தான் தேமுனே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. காரணமே யார், அந்த சப்ஜெக்ட் தான். அப்போ நொத்தே முனே அப்படின்றது வந்து உன்னாலே அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்தது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வீட்டில் சண்டை போட்டுட்ருக்கோன்னு வச்சுப்போம். சண்டை போட்டுருக்கும்போது தங்கச்சி வந்து அம்மாட்ட ஏதோ என்னை வச்சு போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுப்போம். ஸோ நான் வந்து இப்போ திட்டு வாங்கிட்டுருக்கேன், தங்கச்சி வந்து என்ன அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தான் நொத்தே முனியா யா, தான் நொத்தே முனியா, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நொத்தே முனி அப்படின்றது உன்னாலே அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாலும் அப்படின்றது, அதாவது எவ்ரிடே, அதாவது ஒவ்வொரு நாளும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் கரெக்டாக. ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு நாள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரியனில் மெயில் அப்படிம்பாங்க. மெயில் அப்படின்னா என்னது, எவ்ரிடே எல்லா நாளும் அப்படின்றது தான் அர்த்தம். இதில் வந்து இந்த தோ அப்படின்ற பார்ட்டிகளை சேர்த்துருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உம் அப்படின்னு சேர்க்குறதுக்கு, எல்லா நாளும் எல்லா நாள் ப்ளஸ் உம் அப்படின்றத சேர்க்குறதுக்கு என்ன பார்ட்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெயில்தோ ஓகேங்களா, மெயில்தோ. இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னு வைங்களேன். மெயில்தோ நீசங்காங் நந்தா, அதாவது எல்லாரும் உன்னோட தாட் எனக்கு வந்து வருது, நீசங்காங் நந்தா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ மெயில்தோ அப்படின்றதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாலும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஜீவன் அப்படின்றது, என் ஜீவன். என் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நே, நாயே அப்படின்றத வந்து சுருக்கி தான் நே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாயே நாயே செல்ம் இல்லைனா வந்து நே செல்ம், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா நே அப்படிம்பாங்க. நே செல்ம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை அப்படின்றது அர்த்தங்க, வாழ்வு வாழ்க்கை அப்படின்றது தான் வந்து செல்மி அப்படிம்பாங்க, செல்ம் ஓகேங்களா. செல்ம் அப்படின்றதோட அந்த பார்ட்டிக்கலை வந்து ஈன்ற பார்ட்டிக்கலை சேர்த்து செல்மி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் வாழ்க்கை எல்லாமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் தான், அதனால தான் வந்து செல்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சென்டென்ஸ் பார்க்கணும்னா வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சல்மி நோ முகிந்தது தான், சல்மி நோ முகிந்தது தான், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங் ஓகேங்களா. ஓகேங்க. அடுத்தது சந்தா அப்படின்ட்டுருக்கு. சந்தா சல்தா அப்படின்றது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்தல் அப்படின்றதோட வெர்ப் தாங்க. அந்த வெர்பை ப்ரெசண்ட்டில் இந்தா இல்லைனா நுந்தா சேர்க்குறப்போ சந்தா, அந்த லகரம் வந்து தூக்கிடுவாங்க ஓகேங்களா. கிராமர் ரூல் பண்ணி அந்த நகரம் தூக்கிட்டு சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தா அப்படின்னா வந்து வாழ்கிறேன், வாழ்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான் அந்த சந்தா அப்படின்றது மீனிங் ஓகேங்களா. நான் நோம் யோசே நோம் ஸ்ட்ரெஸ்ஸு பாதும் யோசை சந்தா, அதாவது நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டே வாழ்னேன், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பாதும் யோசை சந்தா. ஸோ சந்தா அப்படின்றது வந்து வாழ்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம் ஓகேங்களா. ஓகே. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நோயே சும், நோயே சும்க்யோர் அப்படின்ற மாதிரி இருக்கும். நோயே சும்க்யோர் அதாவது உன்னுடைய அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நோயே அப்படிம்பாங்க. அந்த ஏ அப்படின்ற பாட்டிக்கலை நிறைய இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உடைய அதாவது ஒரு உடைமையை குறிக்கும் போதோ அவங்களுடைய இவங்களுடையன்னு குறிக்கிற இடத்துலலாம் வந்து அந்த ஏ அப்படின்ற பாட்டிக்கல் வரும். ஸோ நோயே சும்க்யோர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு, அதாவது சுவாசம் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுற காற்று, மூச்சு காற்று படுது அப்படின்றது வந்து அந்த காற்று படுறது தான் வந்து சுவாசம் படுகிறது, சுவாசம் வருகிறது அப்படின்ற மாதிரி
அந்த சுவாசம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்லுவாங்க. அதே மாதிரி கொரியன்லையும் சும் அப்படின்னா வெறும் மூச்சு தாங்க. சும் ஷிகு இஸ்ஸோ, அதாவது மூச்சு விட்டுட்டு இருக்கேன், சும் மாக்கியோ, மூச்சு அடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிற இடத்துலலாம் சும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சுமிக்கோ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறப்ப வர காற்று நம்ம கிட்டத்தட்ட சுவாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிமிலர் மீனிங்காக இருக்கிறதால சும்கியோல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். சும்கியோல் நே சும்கியோல்கோ ஹந்தா அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது என்னுடைய நாயே சும்கியோல், அப்போ நே அப்படின்னு சொல்லி அதை ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ நே சும்கியோல்கோ அப்படின்னா வந்து என்னுடைய மூச்சு உடன் குவா அப்படின்றது வந்து என்ன பார்ட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பார்ட்டிகள் மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ குவா நாயே சும்கியோல்குவா ஹந்தா ஹம்கே ஹந்தா அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம். ஹம்கே ஹந்தானா சேர்ந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். நாயே சும்கியோல்குவா ஹந்தானா ஓ மூச்சும் என் மூச்சும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சேர்ந்து மூச்சு விடுற மாதிரி இருக்குது, ஓ மூச்சு என் மூச்சோட கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங்காக தான் அப்படி சேர்த்துருக்கேன். குவா ஹந்தா அப்படின்றது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. அடுத்த லைனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயே சொனு சம்னன் கூசங்கான், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயே அதாவது உன்னுடைய சோன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை அப்படின்னு அர்த்தங்க. ஓகேங்களா. சோன் சோனே சம்னன் கையை ஐ அப்படின்ற மாதிரி நம்ம கையை உடையை அந்த மாதிரிலாம் வந்து ஐ ஐன்னு சேர்ப்போம்ல தமிழில், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பார்ட்டிகள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் அப்படின்ற பார்ட்டிகள். ஓகேங்களா. ஸோ உள் ட்ரில் அப்படின்ற பார்ட்டிகள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஐன்ற மாதிரி சேர்க்குற இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோயே சோனு சம்னன் அப்படின்னா வந்து சப்தா அப்படின்றது வந்து என்ன வெறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடித்தல் அப்படின்ற மாதிரி வெறுப்பு. ஓகேங்களா. சொசாமல் சபோ அப்படின்னா வந்து அந்தால புடி அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்க ஓடிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள புடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா பள்ளி சபாரா அப்படின்னு, அதாவது சீக்கிரம் புடுறா அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேங்களா. ஸோ நோயே சொன்ன சம்னன் அதாவது பிடிக்கிற அப்படின்னு சொல்கிறப்போ சம்னன் கூசுங்கான் அதாவது அந்த தருணம், சுங்கான் அந்த ஒரு நொடி அந்த நேரம் அந்த தருணம். ஓகேங்களா. நாயே நூன் குச்சே, நூன் அப்படின்னா வந்து ஏற்கனவே முந்தின வீடியோஸில் பார்த்துருப்பீங்க கண் அப்படின்னு அர்த்தங்க. கண் அதோட ஓரத்தில் நூன் குச்சே அதாவது கண்ணுடைய ஓரத்தில் நுண்முறி என்னன்னா கண்ணீர் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா. நோயே சோழ சம்னன் கூசுங்கான் நாயே நூன் குச்சே நுண்முறி அப்படின்றது. ஓகேங்க. ஓகேங்க, இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓரளவு உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கிரிப் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையில் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ எல்லாத்தையும் வந்து ஆக்சுவலாக கீழே போடுங்க. நான் நிறையா சஜஸ்ட் பண்ணி எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக அடுத்தடுத்து போடுறேன். ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வரேன். பை பாய்.